ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஐ எம் சாந்தினி கண்ணா. உலகத்தில் வாழும் அனைத்து கேரள நண்பர்களுக்கும் என்னுடைய ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விலாக்ல வந்து ஓணம் பிறந்த கதை, த ஹிஸ்டரி ஆஃப் ஓணம் ஃபெஸ்டிவல், அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஓணம் செலிப்ரேட் பண்றோம்ல, எப்படி இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பல காலத்துல வந்து மகாபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி இருந்தாரு. அவர் வந்து அவரோட நாட்டு மக்களை, பிரஜையை வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாரு. நிறைய பரிசு பொருட்கள் வந்து அவர் கொடுத்துட்டே இருப்பார். மக்கள் மேல அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சதால எல்லாருமே வந்து மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி ஒரு சக்கரவர்த்தியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பேர் வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவருக்கு வந்து மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இவ்வளோ நல்ல சக்கரவர்த்தியா இருக்கமே, நம்ம ஏன் வந்து இந்த பூலோகத்துக்கு மட்டும் சக்கரவர்த்தியா இருக்கணும், ஸோ மூணு லோகத்தையுமே வந்து நம்ம ஆளணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அதாவது அந்த இந்திரலோகம், பூமி அண்ட் பாதாள லோகம். ஸோ அவரோட குருவான சுக்கராச்சாரியார் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த அவர் சொல்றப்ப, நான் எப்படி அந்த பதவியை அடையிறதுங்கிறப்ப அவர் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து அந்த எல்லாம் வல்ல மகாதேவ் சிவ பகவானுக்காக நீங்க ஒரு யாகம் செய்யுங்க. நீங்க சிவ பகவான் கிட்ட ப்ரேயர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து அவரால் தான் இந்த வரம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இவரும் வந்து அந்த யாகத்துக்கான எல்லா ப்ரிப்பரேஷனையும் செய்கிறாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான பர்சன், அவரோட பக்தி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு யாகம் செய்கிற போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே வந்து இந்திரலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுட்டு உடனே அவங்க வந்து இந்திரனை போய் பார்க்குறாங்க. இந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு யாகம் செய்ய போகிறாரு சிவபெருமானுக்காக. அந்த மகாதேவ் வந்து அப்புறம் வரம் கொடுத்துட்டா மூணு லோகத்தையுமே வந்து அவர் தான் ஆழ்வார், இந்திரலோகத்து பதவியும் அவருக்கு கிடைக்கணும்னு. இந்திரன் வந்து சரி அப்போ நம்ம இதை பற்றி பிரம்மா கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரம்மா கிட்ட போயிட்டு இதை பற்றி முறையிடுறாங்க. அப்போ வந்து பிரம்மா சொல்கிறாரு, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக விஷ்ணுவை பார்க்க போகிறாங்க. ஸோ விஷ்ணு பெருமாள் கிட்ட போயிட்டு அவங்க முறையிடுறப்ப அவங்களோட மனக்குமுறல்களை சொல்கிறப்ப அப்போ விஷ்ணு பெருமாள் சொல்கிறாரு, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து வாமனன் அவதாரம் எடுத்து நான் பூலோகத்துக்கு போகிறேன், போயிட்டு நான் வந்து மகாபலிக்கு வந்து நான் ஒரு பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போனோன்னு மகாபலி சக்கரவர்த்தி அந்த யாகம் செய்கிறாரு. யாகத்தில் வந்து நிறைய பரிசு பொருள் வச்சிருக்காரு. அது யாகத்துக்கு அட்டன் பண்ண வந்த அத்தனை நாட்டு மக்களுக்கும் அவர் வந்து பரிசு பொருள் வாரி வாரி வழங்குறாரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அந்த யாகம் முடிவடைகிற டைம்ல வந்து வாமனன் ரூபத்தில் அவதாரம் எடுத்து 3 அடி உயரத்தில் வந்து கையில் ஒரு சின்ன கொடை அண்ட் ஒரு சின்ன அந்த தண்ணி வச்சிருக்கிற குண்டலம், அதோட விஷ்ணு பகவான் வந்து வாமனன் வடிவத்தில் போகிறாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி எழுந்து போய் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, எல்லா பரிசு பொருளுமே தீந்து போயிடுச்சு, நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு வந்து என்னோட காலால் அளக்கிற ஒரு 3 அடி நிலம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் மகாபலி சக்கரவர்த்தியும் வந்து அவர் கையில் இருந்த கமண்டலத்தை வாங்கி தண்ணியை வந்து அந்த பூமி மேலே ஊற்றி, ஆமாம் உனக்கு நான் கொடுக்குறேன் நீ அளந்துக்கோ அப்படின்னு சொன்னோட, உடனே நம்ம விஷ்ணு பகவான் வந்து அந்த பிரம்மாண்ட ரூபத்துக்கு வராரு. பிரம்மாண்ட ரூபத்துக்கு வந்து 1 அடியால் பூமியை அளக்குறாரு, 2வது அடியால் ஆகாயத்தை அளக்குறாரு, 3வது அடி நான் எங்கே அளக்கணும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்திகிட்ட கேட்குறப்ப, மகாபலி சக்கரவர்த்திக்கு அப்போ தான் தெரியுது, நான் எவ்வளோ நல்ல மகாராஜாவாக இருந்தாலும், நான் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், நாட்டு மக்களுக்கு நான் எவ்வளோ தான் செஞ்சாலும், 3 உலகத்தையும் ஆள்ற அளவுக்கு கண்டிப்பா என்னால வர முடியாது, ஏன்னா அது அந்த கடவுளால மட்டும்தான் முடியும், அந்த கடவுளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன பிரஜை தான் அப்படின்னு அவருக்கு அந்த ரியலைசேஷன் வந்தோடனே ரொம்ப பூரிப்பா அவர் கையெடுத்து கும்பிட்டு தலை வணங்கி, உங்களோட 3வது அடியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னோட, அந்த விஷ்ணு பகவான் வந்து அந்த காலை வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில வச்சு அவர் வந்து பூமிக்குள்ள அந்த பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுறாரு. அப்போ வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு, கடவுளே நான் வந்து என்னோட நாட்டு மக்கள் மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், அவங்களுக்கு சந்தோஷத்தில் நான் வந்து நானும் சந்தோஷப்படுறேன், அதனால எனக்கு வருஷத்துக்கு 1 தடவை வந்து நான் இந்த பூலோகத்துக்கு வந்து என்னோட மக்கள் என்னோட பிரஜையை பார்க்கறதுக்காக எனக்காக வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே விஷ்ணு பகவானும் ரொம்ப சந்தோஷமே, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வந்து இந்த பூலோகத்தில் நம்ம வரவேற்கிறனால தான் வந்து நம்ம ஓணம் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறோம். ஸோ அவர் வந்து அவரோட மக்களை வந்து நல்ல செழிப்பாக வச்சுருந்தாரு, ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தாரு. அதனால அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து நம்மளை பார்க்குற அந்த 10 நாட்களையுமே வந்து ஓணம்னு செலிப்ரேட் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷன் பண்ணியிருப்போம். கேரளாவில் எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி பூக்கோளம் போட்டிருப்பாங்க,
நல்ல வகவகையான உணவு வகைகள் சமைச்சு உறவினர்களை பார்த்து நண்பர்களை பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்றது தான் இந்த ஓணம் ஃபெஸ்டிவல். ஸோ இதுலேருந்து நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவர் வந்து பிறப்பால வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து எதனால அந்த மூணு லோகத்தையும் ஆளக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவர் வந்து பிறப்பால அசுரர் குலத்தை சேர்ந்தவர். ஸோ வந்து நம்மளோட பிறப்பை வந்து நம்மளால சூஸ் பண்ண முடியாது. பிறப்பால அவர் வந்து அசுரர் குலத்துல சேர்ந்தவரா இருந்தாலுமே அவர் செஞ்ச அந்த குட் டீட்ஸ், அவரோட அந்த நல்ல விஷயங்களால ஒரு அசுரரை வெல்கம் பண்றதுக்கு அந்த கடவுளுக்கு ஈக்குவலா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, அது அவரோட லிவிங், அவரோட அந்த மனசு. ஸோ அதனால நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு ஒரு நல்ல வைப்ஸோட இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து நான் இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன்னா ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணலனா என்ன எப்படி மீட் பண்ணுவீங்க? நான் சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கிவ் லவ், ஸ்ப்ரெட் லவ். நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கலாம்.